இந்த வீட்ல இருக்க இந்த பொண்ணு கலெக்டர் ஆகணும்னு மொத்த தமிழ்நாடே ஆசைப்படுது. Let's welcome சுந்தரி. காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறபாடி. அதனால எப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இது என்னோட தாய் ஊரு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரி, சுந்தரி ஊரு வந்து வந்திருக்காங்க. இது சுந்தரியோட ஊர். கார்த்திக், உங்களுக்கு பயமா இல்லையா? என் பொண்டாட்டியோட ஊருடா, அதுதான் தேவை. பொண்டாட்டி ஊர்னா என்னோட ஊருந்தா. வணக்கம் திருச்சி மக்களே. ஓகே, ஸோ பொண்டாட்டியோட ஊருன்னு சொன்னீங்க. உங்களுக்காக வந்து அந்த மக்கள் வந்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அகல்யா, ஆரம்பி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து கேட்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, முருகன் மாமாவுக்கு நீங்க சுந்தரிக்கு துரோகம் பண்றீங்கன்னு தெரிய வந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அங்க பாருங்க, ஐயோ அந்த அம்மா பாருங்க. பெரிய துடிக்கிறேன்டா வெட்டுறதுக்கு. அங்க நினைக்கிற பெண்களுக்கு சுந்தரி சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன? திறமை மட்டும்தான் முக்கியம். திறமை மட்டும்தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன். எதுவுமே முக்கியம் கிடையாது. நீங்கள் திறமையோட என்னென்ன சொன்னாலும் நம்ம அதை கடந்து போயிட்டே இருந்தோம்னா, இது வந்து ஒரு ஃபீல்டுக்கு நான் சொல்லவே கிடையாது. எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம், நமக்குன்னு ஏதாவது ஒரு கோல் இருக்கும். அப்படிங்கும்போது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு யார் என்ன சொன்னாலும் நம்ம விடாமுயற்சியாக போயிட்டே இருக்கணும். திறமையை மட்டும் நம்பணும். அழகை தாண்டி திறமையை நம்பணும். ஈஸியாக சொன்னா அழகு முக்கியம் கிடையாது. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கேம் வைக்கலாம்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இப்போ எப்படி நாங்கள் பண்ண போறோம் பாருங்க. இதாக்கா உன் அம்ச்சா ஆஃபா, இதுவா நல்ல நல்ல கஷ்டப்பட்டு நிக்க வச்சா நீ இப்படி விளையாட்டு நிக்க? ஆஃபா, தெரியாம பண்ணிட்டா. இவர் இப்படி விளையாண்டிருக்கே என்ன தெரியாம பண்ணிட்டா? நீ திங்கற ஒவ்வொரு சோறு என்ன ரவாடா? கேம் சொல்லுப்பா. நான் திங்க டிஃபாஃபா. சோ இந்த ஸ்லாங் உங்களுக்கு தெரியும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சுந்தரி இது மாதிரி ஒரு ஸ்லாங்ல பேச போறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன அப்படிங்கறத கார்த்திக் கண்டுபிடிக்க போறாரு. ஓ காட், ரெடியா? ரெடியா? க்வெஸ்சன் வச்சிருக்கேன், பயப்பட வேணாம். ஆஃபா, கலெக்டர் ஆக போறீங்க, பார்த்து தான் படிச்சிருப்பீங்க, இதையும் பார்த்து படிச்சிருங்க. ஆஃபா, கலெக்டர் கிட்ட ஜிகே க்வெஸ்சன் கேளப்ப தெரியும் கலெக்டர். ரெடியா? ஓகேவா? என்ன டிஃபி பண்ண, நான் வெல்ல மல்ல கஷ்டப்பட்டு எத்திக்கிச்சு கல்யாணம் பண்ணா நீ என்னது அத்தை? என்ன கலெக்டர், முதல்ல ஒழுங்கா படிப்பா, அதுக்கு அப்புறம் சொல்லுப்பா. என்ன
என்னா டிஃபீட் பண்ணா டிஃபீட் பண்ணா பண்ணல என்ன டிஃபீட் பண்ண நான் என்ன தப்பு பண்ண ஆ கார்த்தி நான் சரி அடுத்துல நான் இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஜென்மத்துல கார்த்தி கண்டுபிடிக்க முடியாது நானே சொல்லிறேன் நானா சப்பு பண்ணல ஃபா சரியா என்ன தெரியுமா சொன்னது என்னையா இப்படி பண்ண என்னையா இப்படி பண்ண நான் வெளியில மலையில கஷ்டப்பட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணா நீ அதை நிறுத்தி நிறுத்தி பாத்தியாமே தங்கச்சி ஒவ்வொரு சீதனமும் என் தங்கச்சியோட வேவாடா யார் அந்த தங்கச்சி மாலினிடா ஓ ஓகே சூப்பர் சோ சுந்தரி ஃபேமிலி ரொம்ப அழகா வந்தீங்க பண்ணீங்க சோ சுந்தரிக்காக மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம்